வெல்கம் டு இன்லாஸ் கிச்சன். இன்றைக்கி இன்லாஸ் கிச்சனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு எப்போவுமே கொஞ்சம் டயர்டாயிடுறோம், சோர்ந்து போகிறோம், கிச்சனில் நிறைய வேலை செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அதோடு இல்லாமல் வந்து இப்போ எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுறோம். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் கூட யாருமே ஒழுங்காக டைமுக்கு ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. நமக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது கிச்சனில் இருக்கும்போது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜி ஆனால் தான் மற்றவா எல்லோரையுமே கவனிக்க முடியும். இப்போ கடையில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு நிறைய கிடைக்கிது. இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜிம்முக்கு போயிட்டு வந்து அப்படிங்கிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ நம்ம டயர்டாக இருந்தால் டக்குன்னு போய் கடையிலேயே ஒரு மெடிக்கல் ஷாப்லேயே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம குடித்தோம் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகிறதா, நம்ம மனசுக்கு வந்து ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஹெர்பலாக போட்டு நம்ம கையால் நம்மளே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கும் போது உண்மையாகவே சொல்கிறேன், அது 100% வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனோம் அப்படின்னு சொன்னாலே அது நம்ம உடம்புல நல்லா ஒட்டும், அது வேலை செய்யும். அதனால் நம்ம என்னென்ன போடலாம், நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பார்க்கலாம். 100% இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து எந்த ஒன்று நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன், எதையுமே நான் வந்து ஃபீல் பண்ணாமல் நான் குடிச்சுட்டுருக்கிறது எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கிறது, எல்லாத்தையும் நான் ஃபீல் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுதான், ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அவ்வளோதான் உண்மையான கான்செப்ட். இது வந்து நான் காமெடியாக சொல்லலை, விளையாட்டுக்காக சொல்லலை, உண்மையாக 100% ரிசல்ட்டுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு மிக்சி ஜாரோ ஜூஸர் ஜாரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு ஃப்ரெஷ் புதினா, அப்புறம் ஒரு ஹாஃப் கப் கொத்தமல்லி, ஒரு பெரிய முழு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன், இஞ்சி ஒரு 1.5 இன்ச், நான் ஒரு 2 பேருக்கு ஜூஸ் பண்ணுறேன், லைம் ஜூஸ் 1 லைம், 1 எலுமிச்சம்பழை ஜூஸ். இதோட நமக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தேவையான வெல்லமோ நாட்டு சர்க்கரை ஏதாவது போட்டுக்கோங்க, இல்லை ஹாஃப் இது போட்டுக்கோங்க. ஜூஸ் எடுத்ததுக்கு அதுக்கப்புறமா தேன் வேணுனாலும் விட்டுக்கலாம். இப்போ இதோட இது மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் 1.5 டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க, அப்புறம் திரும்ப ஒரு 1/2 டம்ளர் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஜூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ நம்ம எனர்ஜி ட்ரிங்க் ரெடி. இப்போ இதை வந்து இப்போது நம்ம புதினா சாப்பிட்ணும், கொத்தமல்லி சாப்பிட்ணும், தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யாராலையாவது சாப்பிட முடியறதா, இல்லை இந்த பசங்க தான் சாப்பிட்றதா, ஒத்துமே சாப்பிட முடியறதில்ல, அதை நம்மளே ஃபாலோ பண்ணறதில்ல, அப்புறம் எப்படி குழந்தைங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவான், ஏன்னா நமக்கு முடியறதில்ல ரெகுலராக சாப்பிட. ஆனால் தினம் இது மாதிரி ஒரு கிச்சனில் என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத வச்சு கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய், லைம், இஞ்சி அதை போட்டால் எனர்ஜியோடு இல்லாமல் நல்ல டைஜஷன் நல்லா ஆகும், அதோட பசியை நல்லா தூண்டும். அதனால் பசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நோயே இருக்காது. அதனால் நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் பசங்க இருப்பாங்க. இது மாதிரி நல்ல எனர்ஜி ட்ரிங்க் நம்மளும் குடிக்கணும். குடிக்கும் போது ரொம்ப முக்கியம், கட 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 கடன்னு அப்படியே குடிச்சிட்டு வைக்கவே கூடாது, அது குடிக்காமே இருக்கலாம். நம்ம இது மாதிரி ஒரு ஜூஸை எடுத்துட்டா நம்ம ரசித்து ஒரு 2 மினிட்ஸ் நமக்காக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிடணும். எனர்ஜி ட்ரிங்கை ஆறாமரை உட்காந்து குடித்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். இப்போ நான் இந்த ஜூஸை குடிக்க போகிறேன், நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் ஜூஸ் பண்ணி குடித்து எனர்ஜி ஆகுங்க. குழந்தைங்க எல்லாமும் எல்லோரும் வீட்லேயும் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். நிறைய ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் பாருங்கள், அந்த க்ரீனு ஃப்ரெஷ் புதினா ஸ்மெல்லு, இஞ்சி ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குடிங்க. வேணும்னா லைட்டாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், இல்லைனா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது வரைக்கும் எங்கள் இன்லாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.